حي على الفلاح. அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹரமுடைய இமாமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு பேட்டி, அவர் எப்பயா எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹ் யர்ஹம் வாலிதத்தி, அல்லாஹ் எனது தாய்க்கு என்ன செய்யட்டும், ரஹமத்து செய்யட்டும் அடிக்கடி சொல்லுவார். என தாய்க்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்யட்டும், தந்தை அவர் வந்து சொல்லாத அளவுக்கு தாய் என்ன செய்வார், என தாய்க்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும், தாய்க்கு அல்லாஹ் பாவம் பண்ணி போடக்கட்டும்னு அடிக்கடி சொல்லுவார். இது சம்பந்தமாக அவங்கள்ட்ட பேட்டியில் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் விளக்கம் சொல்கிறாரு, சிறிய வயதில் நான் அவ்வளவு துடினமானவனாக இருப்பேன். சில அவர்களோடு படித்த அவர்களை தெரிந்த சிலர் சொல்கிறார்கள், இறுதி பெஞ்சில் அவங்க தான் இருப்பார், வணங்கிட்டா கடைசி பெஞ்சில் அவங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கு அல்லாஹு ரபுல்லாலும் எல்லாரையும் விட முன் பெஞ்சில் அவர் என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இறுதி பெஞ்சில் அவர் தான் இருப்பார், எப்பையும் சீண்டிக்கணும் இந்த மாதிரி வேலைகள் தான் இருப்பார். நான் எவ்வளவு துடினம் செஞ்சால் அந்த துடினம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அந்த மாதிரியான வேலைகள் பொறுக்க முடியாத மாதிரி சின்ன பிள்ளைகள் சில துடினம் இருக்குதே, நம்ம கொடுக்க முடியாத வேலைகள் செய்ய உண்டு, ஆனால் அதை நம்ம அந்தளவுக்கு எடுக்கக்கூடாது. பள்ளியில் இப்போ இன்றைக்கு பார்க்குறோம் சின்ன பிள்ளையா, அந்த சின்ன பிள்ளையோட லெவலில் நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அது பெரிய லெவலுக்கு என்ன உங்களுக்கு அறிவில்லையா பள்ளியாண்டு, அப்படியே அந்த பிள்ளைக்கு தெரியாது, அது அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்துலையும். ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யும், அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்மளோட சிந்தனைக்கு. அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையாக இருக்கிறது பெரிய சபர். என்னை தாய் என்ன செய்வா தெரியுமா, எப்போ பார்த்தாலும் நீ கவலைப்படாத, நீ துடினம் செய்யாத, நீ நல்லவனாக வருவாய், நீ தகூனு இமாமல் ஹரம், ஹரமுடைய இமாமாக ஒரு நாள் என்ன செய்வாய், வருவாய் என்று அடிக்கடி என்ன செய்வா தாய் ஆர்வம் ஊட்டுவா. அதுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்கலை. அப்படி அவர் சொல்கிற நேரத்தில் ஹரமை பற்றிய அறிவோ இமாமோ அதெல்லாம் அவருக்கு இருக்கலை, ஆனால் ஒரு ஆசை ஃபலாக என்ன செய்வேன்னா தக்கூன இமாமல் ஹரம், நீ இமாமுடைய ஹரமாக வருவா, இப்படி இருக்கக்கூடாது, இமாமுடைய ஹரம்டா இப்படி, அது ஹரமுடைய இமாமா இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது என்று அதை சொல்லி 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 மனதில் பதிய வச்சேன். அந்த தாயுடைய ஆசை, அந்த நல்ல வார்த்தை இன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, ஹரமுடைய இமாமாக கொண்டு வந்திருக்கு. நினைக்கிற நேரத்தில் எனக்கு என்ன செய்யுது, என் தாய்க்கு துவா கேட்பதையும் அவருக்கு பாவமன்னி இப்போ தேடுவேன் தவிர எனக்கு எதுவும் செய்யலை, விளங்கவில்லை என்று சொல்லி நேரடியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோபி, நான் நினச்சி பாருங்கள், இந்த நான் இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது, உருவாக்குறவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன், உருவாக்குகின்றவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அதனால் நமது குழந்தைகள் நமது நல்ல குணங்களையும் சேர்ந்து தான் இருக்கும் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ நல்ல வார்த்தைகள், ஃபஅலுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும்.